இன்னைக்கு நம்ம ஹிந்தியில பாவரிசை பத்தி பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா தெரியும், தமிழ்ல நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பா மட்டும்தான். ஆனா ஹிந்தியில பாத்தீங்கன்னா நாலு விதமான பா இருக்கும், ஓகேங்களா? இப்ப தமிழ்ல ஒரு பா தான், ஆனா ஹிந்தியில பாத்தீங்கன்னா இதே பா நாலு விதமான சவுண்ட்ல வரும். ஒரு சவுண்டு பா, இது பா, அடுத்தது பா, போர்த் வர சவுண்டு பா. இதே பாவரிசையில மாங்கிற ஒரு எழுத்தும் வரும், அது அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ மொத்தம் ஹிந்தியில பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 நாலு விதமான பா இருக்கு. இது ஈஸியாக எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஞாபகம் வச்சு படிக்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பா வரிசையை எழுத போறேன். பா, பா, அடுத்தது பா, நாலாவது பா, கடைசியா வந்து ஒரு எழுத்து வரும், அது வந்து மா. இந்த மா, இந்த அஞ்சு எழுத்தும் சேர்ந்தாதான் ஹிந்தியில இந்த பா வரின்னு சொல்லுவாங்க. இந்த பா வரிசைங்கிறத கன்ஸ்டியூட் பண்ணும், ஓகேங்களா? இப்போ இந்த எப்படி இந்த பா வரிசையை கரெக்டாக ஒரு ட்ரிக் வச்சு ஈஸியாக ஞாபகம் எழுதலாங்கிறத நான் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ தமிழில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பா வந்து இப்படி இருக்கும்னு. இப்போ இந்த ஹிந்தி லெட்டர்ஸ் எல்லாத்துலேயும் பாருங்கள், ஒரு ஹிடன் அந்த பாங்கிற ஒரு எழுத்து வந்து ஒளிஞ்சிட்ருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நான் வட்டம் போடுற இந்த பாங்கிற எழுத்தை மட்டும் விட்டுருங்க, மற்ற எல்லா எழுத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த பாங்கிற எழுத்து வந்து உள்ள ஒளிஞ்சிட்டு தான் இருக்க மாதிரி ஒரு ஒரு அமைப்பில் தான் இது இருக்கும், இந்த பா வரிசை ஃபுல்லாகவே. ஸோ இந்த நடுவில் சென்டரில் இருக்கிற சர்க்கிள் பண்ண வேர்டை மட்டும் இப்போதைக்கு மறந்துடுங்க, அதை நம்ம வேற ட்ரிக் வச்சு படிக்கலாம். ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்கலாம். பா, 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 அடுத்தது மா. இந்த அஞ்சு எழுத்தும் சேர்ந்தாதான் ஹிந்தியில பாவரி. இப்போ இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாங்கிற ஒரு அமைப்பு தமிழ்ல இருக்க மாதிரியே ஹிந்தியில இருக்கு. இப்போ இந்த நடுவுல இருக்க இந்த ஒரு எழுத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த பாங்கிற எழுத்து. இப்ப நான் ப்ளூல அதை ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, அந்த ப்ளூ கலர் பண்ற பாத்தீங்களா, இந்த பாங்கிற எழுத்து மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. இது நம்ம வேற ஒரு ட்ரிக் வச்சு மனப்பாடம் பண்ணிக்கலாம். இப்போ பாசே பதக், பதக்னா டக்கு, ஓகேங்களா? இப்போ இது எப்படி இந்த பா வந்து இந்த டக்கு வச்சு நம்ம ஞாபகிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ நம்ம வாத்து முட்டை வந்து இப்படி ரவுண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா? அப்போ அதை நம்ம ரெண்டாக உடச்சி தானே நம்ம ஆஃப் பாயில் சாப்பிடுவோம். ஸோ அதனால நம்ம எப்படி ஞாபகிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் போட்டு அதை ரெண்டாக கட் பண்ணுற மாதிரி, ஒரு முட்டை மாதிரி போட்டு அதை ரெண்டாக கட் பண்ணுற மாதிரி ஞாபகிக்கிறோம். அதனால பாசே பதக், இந்த பாவை வந்து இப்படி லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்த பிக்சர் பார்த்தீங்கன்னா பஸ் போட்டிருக்கேன். இந்த பஸ் அப்படிங்கிறது விஷயம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட டயர் எப்படி இருக்கும், ரவுண்டாக இருக்கும், நடுவில் வந்து ரெண்டு கிராஸ் சக்கரம் மாதிரி இருக்கும். ஸோ அதை ஒரு கிராஸ் மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்னதாக ஒரு ட்ரிக் வச்சு இந்த பா மட்டும் நம்ம படிச்சுக்கிறோம், ஏன்னா இது இந்த பா ஷேப்பில் அது இருக்கிறது இல்லை அதனால, ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக் வச்சு நம்ம ஞாபகம் படிச்சுக்கலாம் தான். பா பத்தி பார்த்து முடிச்சிட்டோம். இது அடுத்த லெட்டர் மா. இது பா வரிசையில வந்தாலும் இது பா சவுண்ட் தராது, இது மா அப்படிங்கிற சவுண்ட் தான் நமக்கு தரும். மாசே மச்சலி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாவும் இந்த பாவும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ரெண்டும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டும் வேற வேற எழுத்துக்கள்.